திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்று முடிவு செய்யப்பட்டுவிட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாண்டியராஜ் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜ், எந்தெந்த தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. விஷ்ணு, நீண்ட ஒரு இழுபறிக்கு பின்னதாக, ஒரு தாமதத்திற்கு பின்னதாக திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடானது தற்பொழுது எட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இன்று நடைபெற்ற தற்பொழுது கிட்டத்தட்ட 4:50 தொடங்கிய இந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தற்பொழுது இரண்டு தொகுதி பங்கீட்டுக் குழுவும் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தற்போது உடன்பாடானது எட்டப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இரண்டு தொகுதி பங்கீட்டுக் குழுவும், அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய தொகுதி பங்கீட்டுக் குழுவின் பேச்சுவார்த்தை தற்போது திமுக ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் உடன்படிக்கையானது கையொப்பமாயிருக்கிறதா தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் விருப்பப்பட்டியலாக வழங்கப்பட்ட பட்டியலிலிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய அந்த 10 தொகுதிகளில் தற்போது சமரசம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு சில தொகுதிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் சார்பில் கேட்கப்பட்டிருந்த கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, திண்டுக்கல், அரக்கோணம், கரூர், ஆரணி, சிவகங்கை, திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரியில் கரூர் மற்றும் திண்டுக்கலானது மாற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலாக சேலம் தொகுதி வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது. ஆக கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு மேல் கன்ஃபார்ம் உறுதியாகி இருக்கிறது. 2 தொகுதிகள் மட்டுமே அவர்களுக்கு நீண்ட இழுபறியில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதிலும் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதனைத் தொடர்ந்தே தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய தலைவர் கே தலைகிரி ஆகியோர் தற்பொழுது அந்த உடன்படிக்கையில் ஒப்பந்தமிட்டிருப்பதாகவும் அதே போல உடன்படிக்கை எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும், குறிப்பாக திமுக தலைமையில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளிடம் ஏற்கனவே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வமான வெளியீடானது இன்று மாலையோ நாளை காலையோ வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விஷ்ணு, பாண்டியராஜ், தற்போது எந்தெந்த தொகுதிகள் இப்போ நான் இன்றோ அல்லது நாளையோ இந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட காங்கிரஸ் தரப்பிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை எந்தெந்த தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வந்திருக்கு? விஷ்ணு, கிட்டத்தட்ட 7 முதல் 8 தொகுதிகளானது காங்கிரஸ் கட்சிக்கானது உறுதி செய்யப்பட்டிருக்க தகவல் வெளியாகிறது. அதில் குறிப்பாக கன்னியாகுமரி, விருதுநகர், திருச்சி, அரக்கோணம், ஆரணி, சிவகங்கை மற்றும் புதுச்சேரியானது இந்த 7 தொகுதிகளானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தனித்தொகுதியான திருவள்ளூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் கரூரானது இன்னும் உறுதி செய்யப்படாத தகவலாக இருக்கிறது. இதில் திண்டுக்கல் கடைசி நேரம் மாற்றமாக திண்டுக்கல் உறுதியாகலாம், அதே போல திருவள்ளூர் தொகுதி உறுதியாகலாம், கரூர் தொகுதிக்கு பதிலாக சேலம் தொகுதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ஆக கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் காங்கிரஸ் கமிட்டி போடுவதற்கான தொகுதியில் உறுதியாகிறது. ஏற்கனவே கடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் கடைசியாக இந்த 3 தொகுதிகளுக்கான பேச்சுவார்த்தையில் இழுபறிதான் நீடித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது 7 தொகுதிகள் ஒதுக்கியிருப்பதாக இருக்கிறது. அப்படி திண்டுக்கல் கிடைக்காத பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கிருஷ்ணகிரி தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விஷ்ணு, பாண்டியராஜ், இப்போ இன்று இந்த அறிவிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா இன்னும் இன்றோ நாளையோ தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் காங்கிரஸுடனான கூட்டணி அந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றே எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பேதேனும் சரி செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக விஷ்ணு, ஏற்கனவே கூட்டணி இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி என்றாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறது, போட்டியிடுகின்றது. ஏற்கனவே திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருந்த நிலையில் காங்கிரசிற்கு மட்டுமே இழுபறி நீடித்திருந்தது. தற்பொழுது அந்த இழுபறியும் முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதனைத் தொடர்ந்தே இந்த இன்று திமுக தரப்பில் குறிப்பிட்டது போல தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலேயே இந்த கூட்டணியான போட்டியிடுகிறது. ஆக அனைத்து கட்சிகளுடன் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிற நிலையில் திமுக தலைமையின் சார்பில் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை மூலமாக எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது என்பதற்கான அதிகாரப்பூர்வமான தகவலானது முறையான அறிவிப்பாக வெளிவர காத்திருக்கிறது. விஷ்ணு, அந்த அறிவிப்பானது இன்று காலையோ நாளையோ வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. விஷ்ணு, இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே தலைகிரி தற்போது செய்தியாளர் சென்றிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகள் தற்போது பார்க்கலாம். விஷ்ணு, இந்த
இன்றோ நாளையோ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எமது செய்தியாளர் கூறிக்கொண்டிருந்த அதே சூழ்நிலையில் தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் காங்கிரஸிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் காங்கிரஸ் அதாவது அதில் புதுச்சேரியை தவிர்த்து மீதமுள்ள தொகுதிகள் எவை என்பது குறித்து திமுகவினருடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸிற்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்பது குறித்து முடிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்கள் என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிப்பதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி பங்கீடு என்பது இனிமையான முறையில் நிறைவேறி இருக்கிறது. எங்களுடைய 10 தொகுதிகளுக்கும் புதுவையையும் சேர்த்து கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் நாங்களும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த உடன்பாடு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. நாளை அறிவிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமை நாளைக்கு அறிவிப்பார்கள். இல்லையே, நான் இது இரண்டாவது முறை, முதல் முறை ஒரு தாண்டி வந்தோம். இன்றைக்கு இரண்டாவது, இது வந்து நாளைக்கு தள்ளி போயிருக்கு. நாங்கள் அதன் பிறகு 15-16 விருப்ப மனுக்கள் பெறுகிறோம். விருப்ப மனுக்கள் பெற்ற பிறகு வேட்பாளர் தேர்வு நடைபெறும். இருக்கும் இருக்கும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. அது தவறான தகவல். எப்பொழுதுமே தவறான தகவல் தான் உங்களுக்கு முதல்ல வருது, சரியான தகவல் பின்னாடி தான் வருது. பிரகாசமாக இருக்கிறது, நல்ல முறையில் இருக்கிறது. உண்மையே வெல்லும் என்று சொல்வது எதிர்மறையான கருத்தா? ராகுல் காந்தி எந்த எதிர்மறையான கருத்தையும் எங்கும் பேசுவதில்லை. அவர் முதலில் எதிர்மறையான தலைவரே இல்லை. அவர் மிகவும் இனிமையான, ஆக்கப்பூர்வமான, அன்பான, மக்களை நேசிக்கிற, பதவியை நேசிக்காத ஒரு சிறந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் பிரதமராக வந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2009 அவர் பிரதமராக வந்திருக்க முடியும். பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பலமுறை அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தான் இன்னும் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், இந்திய மக்களை கற்றறிய வேண்டும், இந்திய மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்ற முறை அவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை அவர் மறுத்தார். எனவே இப்பொழுதும் கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள, இளைஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள, அதிலும் குறிப்பாக நேற்று ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ராகுல் காந்தி யார் என்பதை இந்தியாவிற்கு அது காட்டியது. அவரை ஐயா என்று பெண்கள் அழைத்த பொழுது, வேண்டாம், என்னுடைய பெயரை சொல்லி அழையுங்கள், ராகுல் என்று சொல்லி அழையுங்கள் என்று அவர் அன்பாக கேட்டுக்கொண்டார். அந்த நிகழ்வு என்பது
ஏதோ மணிரத்னம் படத்தில் வருகிற ஒரு சிறப்பான திரைப்படத்தை போல் இருந்தது. அந்த அளவிற்கு அற்புதமாக அவர் பேசினார், இயல்பாக பேசினார். தன்னுடைய அரசியல் அதிகாரம், தன்னுடைய அரசியல் உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு ஒரு உரை நிகழ்த்துவது போல் இல்லாமல், சொற்பொழிவு ஆற்றுவது போல் இல்லாமல், அவர்களோடு நேருக்கு நேர் அமர்ந்து பேசுவதை போன்று அற்புதமாக பேசினார். எனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்மறையாக பேசுகிற தலைவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நேர்மறையாக பேசுகிறார், மக்களை நேசிக்கிறார். ஒரு பெண் கேட்டார், ஏன் நீங்கள் மோடியை நாடாளுமன்றத்திலே கட்டி தழுவினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அற்புதமாக அவர் பதில் சொன்னார், மோடி எங்களை தாக்கி பேசுகிறார், என்னுடைய கட்சியை தாக்கி பேசுகிறார், என்னுடைய தாயாரை தாக்கி பேசுகிறார், என்னுடைய குடும்பத்தை தாக்கி பேசுகிறார், அவருக்கு நான் எப்படி பதிலளிப்பது, நானும் அவரை தாக்கி பேசியா பதிலளிக்க முடியும், அதற்கு பதிலாக நான் அவரிடம் அன்பு செலுத்தினேன், உலகத்தினுடைய அழகை ரசிக்கும்படி அவருக்கு நான் உணர்த்தினேன் என்று சொன்னார். தமிழிசை இதை எதிர்மறை என்று சொல்கிறாரா? நீங்கள் வந்து தலைவர் ராகுல் காந்தியும் மோடி பேசியதைப் போலவே பேசியிருந்தால் எதிர்மறை, வேறு விதமாக அவர் பதில் சொன்னார், எனவே அது எதிர்மறை அல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது முடிவாகிவிட்டது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்ற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியிடப்படும். ஆனால் தற்போது திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது, மிகவும் சந்தோஷமாக அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று கே எஸ் அழகிரி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம்.